வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதா ரவி. சிறையில் வாடும் இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய கோரி திருச்சியில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். எங்களை விடுதலைக்கு கொடுங்க அரசே, எங்களுக்கு இன்னமும் துன்பத்த வேண்டாம். கணவருக்கு நாலு தட்டி கோட்டையை விடுதலை கொடுத்துருக்காங்க. அப்போ கூட நான் போய் பெட்டிஷன் நான் போட்டேன், என் கணவனுக்கு விடுதலை ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரிப்ளை வந்துச்சு. ஆயிடுச்சு, நானே பரிசீலிக்க, நான் கவர்மெண்டே பண்றேன் பரிசீலிக்க. அப்போ அண்ணா பிறந்த நாளுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி விரிவான செய்திகள். திருச்சி பாலக்கரி ரவுண்டானாவில் இன்று மாலை கோவிட் கலவரம் காரணமாக கடந்த 25 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய உரிமையோடு இந்த ஆயுள் சிறை கைதிகளை விடுதலை செய்ய முடியும் என்ற சட்ட உரிமை இருந்தாலும் மத கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அது இது பொருந்தாது என்ற திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது நியாயம் அல்ல, அதில் உண்மையும் இல்லை என்பதை சொல்வதற்கும், அப்படி மதக்கலவரம் என்றால் இஸ்லாமியர்கள் மட்டுமே அவர்களுக்குள்ளே சண்டையிட்டு இருக்க முடியாது. அவர்களோடு மோதிய வேறு மதம் யார், அதில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா என்பதையெல்லாம் மக்கள் சிந்திக்காமல் இல்லை. எனவே இந்த சாதாரண இந்த போலித்தனமான இந்த திருத்தத்தை ரத்து செய்துவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உரிமை, மகாத்மா காந்தியை கொன்றேன் என்று ஒப்புக்கொண்ட கோபால் கோட்சிக்கே 12 ஆண்டுகளில் விடுதலை தர முடியும் என்றால் வெறும் விசாரணை கைதிகளாக மட்டுமே இருந்து கொண்டு பல ஆண்டு காலங்கள் சிறையில் வாடுகின்ற இவர்கள் சிறையில் இருப்பது நியாயமில்லை. அதிலும் அபுதாகிர் என்கிறவருக்கு 12 ஆண்டுகளுக்கு மேலே 2 கண்களும் தெரியாது, சமீபத்திலே அவருடைய கிட்னியும் பழுதுபட்டு விட்டது, அவரும் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். நீங்கள் பெரிதாக சொல்லப்படுகின்ற அந்த பாட்ஷா அவர்கள் 83 வயதை கடந்து விட்டார். இனிமேல் அவர் என்ன குண்டெடுத்து போடப்போகிறாரா அல்லது துப்பாக்கியால் சுடப்போகிறாரா? இதையெல்லாம் மனிதநேயத்தோடு மனித உணர்வுகளோடு ஆட்சியில் இருக்கிறவர்கள் மனிதர்கள் தான், அவர்கள் அந்த அதிகார போதையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டால் இந்த உண்மை சுலபமாக புரியும். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நடக்கிறது. முன்பு மதசார்பற்ற கூட்டணி என்கின்ற அடிப்படையில் தான் இங்கே மக்கள் வெகுவும் மக்களாக திரண்டு இந்து மதவாதத்திற்கு எதிராக ஜாதி வரிக்கு எதிராக வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஆட்சி இங்கே ஆட்சிக்கட்டில் அமர வைக்கப்பட்டது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆகவே காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஏஎம்பி ஹக்கீம் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றது. இதில் திருமுருகன் காந்தி, ஆசிரியர் சபரிமாலா மற்றும் திருச்சி வேலுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி வேலுசாமி பேசும்போது தமிழக அரசு பாரபட்சம் காட்டாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம், மற்ற மதத்திற்கு ஒரு சட்டமா, தமிழக அரசு உடன் தலையிட்டு விடுதலை செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஆசிரியரை சபரிமாலா பேசும்போது கோவை சிறுபான்மை மக்களிடம் நமது முதல்வர் MK ஸ்டாலின் என்ன சொல்லி ஓட்டு கேட்டார், அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும், கோவை சிறுபான்மை மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும், முதல்வர் துடைக்க வேண்டும் என்று கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் திரளாக கலந்து கொண்டனர். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் செய்தியாளர் பஷீர். போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.